இந்த நேரத்துல வீட்ல எல்லாரும் எனக்கும் ஜீவாவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது பொறுக்க முடியாம தான் இவ இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் மேடம். இவளெல்லாம் சும்மா விட்டுறாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம், நல்லா விசாரிச்சு இவ தப்பா ஒத்துக்க வச்சு இவளுக்கு கண்டிப்பா பனிஷ்மென்ட் கொடுங்க மேடம். பூங்கொடி, நீ உண்மையே சொல்லு. நீதான அந்த கேண்டீன் செவத்துல அப்படி அசிங்கமா எழுதுனது? இல்ல மேடம், இப்படி ஒரு கேவலமான காரியத்தை நான் செய்யவே இல்ல. அத நாங்க எப்படி நம்புறது? தீபிகா மேல எனிமிட்டி இருக்கிற ஒரே ஆள் நீதான். அதுக்கான காரணத்தை தீபிகா தெளிவா சொல்றா. இதுக்கு மேலையும் நீ அப்படி எழுதலன்னு சொல்றது கொஞ்சம் கூட நம்புற மாதிரி இல்ல பூங்குடி. பேசாம உண்மையை ஒத்துக்கோ, இல்லனா உன் மேல நான் சிவியரா ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். மேடம் மேடம், நான் சொல்றத நம்புங்க. எனக்கு தீபிகா மேல எந்த கோபமும் இல்ல. அதுவும் இல்லாம நான் அப்படி எல்லாம் எழுதுற பொண்ணே இல்ல மேடம். சார், ஜீவா சார், நீங்களே சொல்லுங்க சார், நான் இப்படி எல்லாம் எழுதுற பொண்ணா? என்ன பத்தி தான் உங்களுக்கே நல்லா தெரியுமே சார். நீங்களே உங்களுக்கு எடுத்து சொல்லுங்க சார். நான் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேன்னு நீங்க சொல்லுங்க சார். ஏய் ஏய், நிறுத்துடி. எதுக்காக ஜீவாவை சப்போர்ட் கூப்பிட்டு இருக்க? நீ அதை எழுதி போடலனா அத ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணு. அத விட்டுட்டு மேடம் முன்னாடி நல்லவ மாதிரில ஒரு டிராமா பண்ணாத. மேடம், இவ உண்மைய கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா. எத்தனை தடவை கேட்டாலும் இல்லன்னு தான் சொல்லுவா. ஆனா இவதான் என்ன பத்தி கண்டிப்பா அசிங்கமா எழுதி போட்டிருப்பாரு. நான் உறுதியா சொல்றேன் மேடம், இவ மேல ஆக்ஷன் எடுங்க மேடம். இல்ல மேடம், நான் தீபிகா பத்தி எதுவுமே எழுதல. இந்த விஷயத்தை பத்தி எனக்கு காலேஜ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மேடம் தெரியும். எனக்கு நம்பிக்கை இல்ல பூங்குடி. நீதான் தீபிகாவை பத்தி அசிங்கமா எழுதியிருக்கேன்னு தீபிகா உறுதியா சொல்றா. அவ சொல்ற விஷயங்கள் எல்லாம் வச்சு பாக்கும்போது நீயே ஏன் இப்படி அசிங்கமா எழுதியிருக்க கூடாதுன்னு எனக்கே தோணுது. தீபிகா இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, இந்த காலேஜ் சேர்மன் வீட்டு பொண்ணு. அவளை பத்தியே நீ அசிங்கமா எழுதி வச்சிருக்கிறது மன்னிக்கவே முடியாத குற்றம். உனக்கு ஜீவா கிடைக்கலனா நீ ஒதுங்கிதான் போயிருக்கணும். அதை விட்டுட்டு கல்யாணம் ஆக போற பொண்ண பத்தி இப்படி அபாண்டமா எழுதியிருக்கியே. உன்னையெல்லாம் இனிமேலும் இந்த காலேஜ்ல விட்டு வைக்கவே கூடாது. அப்படி விட்டு வச்சா உன்னை பார்த்து காலேஜ்ல இருக்கிற மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிட்டு போயிடுவாங்க. அதனால உன்னை இந்த காலேஜ்ல இருந்து நான் டிஸ்மிஸ் பண்றேன். உன்னோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நீ கிளம்பலாம் பூங்குடி. பூங்கொடி, நீ கிளம்பலாம். பூ, ஒரு நிமிஷம் இல்ல. மேடம், தீபிகாவை பத்தி அசிங்கமா எழுதுனது நான் தான் மேடம். நீ பண்ணியா? நீ எதுக்கு எழுதுன? ஜீவா சார் பூவ லவ் பண்ணிட்டு இப்போ தீபிகாவை மேரேஜ் பண்ணிக்க போறாரு. இதனால பொறுத்துக்க முடியல மேடம். பூ கூட சேர வேண்டிய ஜீவா சார தீபிகா தட்டி பறிச்சிட்டாளன்ற கோபத்தில் தான் நான் தான் மேடம்
இப்படி அசிங்கமா எழுதிட்டேன், சாரி மேடம். மேடம், பூவு நல்ல பொண்ணுன்றது இந்த காலேஜுக்கே தெரியும் மேடம். அவன் மேல எந்த டவுட் வராதுன்னு நினைச்சு நான் தான் இப்படி செஞ்சிட்டேன் மேடம். பூதான் இப்படி செஞ்சிருப்பான்னு தீபிகா உறுதியா சொல்ல ஆரம்பிச்சதுனாலதான் அதை கேட்டு நீங்களும் பூவை காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு போயிட்டீங்க மேடம். அதனால இதுக்கு மேலே உண்மையை மறைக்க கூடாதுன்னு இப்ப நான் உண்மையை சொல்லிட்டேன் மேடம். மேடம், இந்த அசிங்கத்தை செஞ்சது நான் தான் மேடம். அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க மேடம். பூவை தண்டிச்சிடாதீங்க மேடம், ப்ளீஸ் மேடம். இப்படி ஒரு கேவலமான காரியத்தை செஞ்ச ராசிக்குட்டிய நான் 3 மாசம் சஸ்பெண்ட் பண்றேன். அது மட்டும் இல்லாம தீபிகாவை பத்தி தப்பா எழுதின ராசிக்குட்டி தீபிகா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிச்சிரு தீபிகா. ராசு, இல்ல பூவு, இந்த தப்பு செஞ்சது நான் தான், சாரி மேடம். ராசு, ஏன்டா அப்படி பண்ண? நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு அவமானம் ஆயிடுச்சு பாத்தியா? பூ அவமானப்படக்கூடாதுன்னு அப்படி சொல்லி அந்த பழியை ஏத்துக்கிட்டேன். என்ன சொல்ற ராசு? இத நானும் செய்யல, பூ இத செஞ்சிருக்க மாட்டான் சார். ஆனா பழி மட்டும் அவன் மேல விழுந்திருக்கும். அவ இந்த காலேஜ்ல சேர்ந்து படிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்ட நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கஷ்டம்லாம் வீணா போறதை பார்த்துட்டு என்னால எப்படி சார் விட முடியும்? டேய், இப்போ வேல போயிச்சடா, இதுக்கு என்னடா சொல்லப் போற? டேய், இது ஒண்ணு பெரிய கலெக்டர் உத்தியோகம் இல்லையே, இந்த வேலை எனக்கு எங்க போனாலும் கிடைச்சிரும்டா. இதுவே பூக்கு டிசியை கொடுத்தா அவ எப்படி படிப்பா, எங்க போய் படிப்பா? அதனால தான் இந்த முடிவு எடுத்தேன். நீ பூங்குடி மேல வச்சிருக்கிற காதலை நிரூபிக்கிறதுக்காக, அவ மானத்தை காப்பாத்துறதுக்காக தியாகியா மாறி குற்றத்தை ஒத்துக்கிட்டல்ல? டேய், நான் தான் தப்ப ஒத்துட்டு பழி ஏத்துக்கிட்டேன்ல, இப்ப எதுக்கு நீ தவளம் பேசிட்டு இருக்க? நீ ஒத்துக்கிட்டது காதலுக்காக தானே? இதுவே வேற யாராவது ஒரு பொண்ணு மேல இந்த பழி விழுந்திருந்தா நீ இது செஞ்சிருப்பியா? இங்க பார் தீபிகா, அவ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற யாருமே காரணமே இல்லாம இன்னொருத்தவங்களோட பழிய ஏத்துக்க மாட்டாங்கதான். அவ மானத்தை அவன் காப்பாத்திட்டான், ஏன் மானத்தை யார் காப்பாத்துவாங்க? அதுக்காக அவமானத்தை நீ வாங்காத. இந்த மாதிரி இன்டிசென்டா பேசுறத ஃபர்ஸ்ட் நிறுத்து. அடுத்தவங்க மனசு ஹர்ட் ஆகுன்றது கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நான் வரேன் சார். டேய் 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 ராசு, இன்டிசென்டா நான் என்ன ஜீவா பேசுன? டேய், பழைய காதலி அது இதெல்லாம் நீ பேசிக்க கூடாது. அவன் காதலிச்சிருக்கான்ல? அவன் தானே காதலிச்சான், அவ காதலிக்கலையே. அவளை மறுபடியும் கரெக்ட் பண்ணதா அவன் அவளோட பழியவே ஏத்துக்கிட்டு தியாகியே அப்படி நிக்கிறான். இப்ப பூங்கொடிக்கு நீயும் இல்லங்கறப்போ அவ மனசு அவன் பக்கம் போகாதா? இதெல்லாம் மனசு கரைக்கிற வேலை தானே. நடந்தத பத்தி நீ என்ன நினைக்கிறியோ அது எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு. அம்மா தாயே தீபிகா, உனக்கு தெரிஞ்சதை நீயே வச்சுக்கோ, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் உண்மையை பேசுறது உனக்கு பிடிக்கல, அதனால தானே என்ன விரட்டுற? போறேன், போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போறேன். சொல்லு. இந்த அசிங்கத்தை செவத்துல எழுதினது இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான். இங்க பாரு தீபிகா, எனக்கு தெரிஞ்சு ராசுக்குட்டி எழுதிருக்கதான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவன் மறுபடியும் பூங்கொடியே காதலிக்க ஆரம்பிச்சுட்டான், அவ இதயத்துல இடம் காலி ஆயிடுச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால தான் இந்த மாதிரி ஒன்னே எழுதியிருக்கான்.
அந்த பழி எப்படியும் பூங்கொடி மேல தான் போய் விழுன்னு தெரிஞ்சு விழறப்போ அதை தியாகி மாதிரி ஏத்துக்கிட்டா பூங்கொடி சென்டிமெண்டா ஃபீல் ஆயிடுவா. இந்த மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு அட்டெம்ட் பண்ணா பூங்கொடி லவ் பண்ணிடுவான்னு அவன் ஒரு கணக்கு போட்டிருப்பான். இப்ப முதல் டெஸ்ட்லயே அவன் பாஸ் ஆயிட்டான். அடுத்து ஸ்டாப் இட். வாட்? என்ன என்ன என்ன? நீ காதலிச்சவள பத்தி சொன்னதுக்கு அத அவமானமா நினைச்சு கோச்சுக்கிறிய ஜீவா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன், ஏன் அவமானத்தை பத்தி நீ கொஞ்சமாவது கவலைப்பட்டியா? என்ன தப்பு நடந்தாலும் உன்னோட சேர்ந்து என் பேரும் தான் கெடும். எனக்கும் அது அவமானம் தான். தப்பு செஞ்சவங்க யாருன்னு தெரியாம சும்மா குத்துமதிப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஹேய், உண்மையான குற்றவாளி முதல்ல யாருன்னு தெரியட்டும், அப்புறம் கோசிப்ப வச்சுக்கோ. ஆமா தீபிகா, அவமானப்பட்டவ மாதிரி நீ நடந்துக்கிற. உன்கிட்ட ஒரு மைக்க கொடுத்தா என்ன பத்தி ஃபுல்லா காலேஜ் செவத்துல நீ என்ன மாதிரி எழுதி இருக்கேன்னு நீயே சொல்றவ போல இருக்கே. பார், ஆக்சுவலா சொல்ல போனா இதங்க நின்னு பேசுறதே அசிங்கம். வா. உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் கஷ்டம் எனக்கு? வாங்கடி. ஆ வாங்கடி. நடக்குது. கடைசி வரைக்கும் அவமானம் தான் மிச்சமா? நான் நிம்மதியாவே இருக்க முடியாதா? சரி, நான் கிளம்புறேன் புள்ள. எங்க கிளம்புற? எனக்கு இங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல, பேசாம ஊருக்கே போயிடலான் இருக்கேன். என்ன பேசுற ராசு? மூட்டை பூச்சிக்கு பயந்துட்டு யாராச்சும் வீட்டை கொளுத்துவாங்களா? நீ பூவை காப்பாத்ததுக்கு தான் பழிய உன் மேல போட்டுக்கிட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் எதுக்காக நீ ஊரை விட்டு போறேன்னு சொல்ற? நான் ஊரை விட்டு போயிடலான்னு சொன்னது என்ன மட்டும் இல்லை, நம்ம பூவியும் சேர்த்து தான். ஏதாவது சரக்கு இருக்கு போட்டிருக்கியா? அவ எதுக்கு ஊருக்கு போனோம்? அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன் புள்ள. அதனால தான் பூ மேலே எனக்கு இருந்த ஆசையை நான் விட்டு கொடுத்தேன். அப்போ கூட பணக்காரங்களை நம்பக்கூடாது, எப்போ இருந்தாலும் அவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி ஜீவா சார் ஏமாத்திட்டாருல்ல? ஜீவா சாரை தப்பு சொல்லாத ராசு, அது அவர் குடும்ப சூழ்நிலை, நம்ம என்ன பண்ண முடியும்? எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், ஆனா நம்ம பூதனை இப்ப ஏமாந்து நிக்கிறா. ஜீவா சாருக்கும் தீபிகாக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அது பிறகு தீபிகா நம்ம பூவை நிம்மதியா இருக்க விடுவாளா? கேவலப்படுத்தி விரட்டிடுவா. அதுக்கு அவளாவே மரியாதை இங்க இருந்து போறதுதான் நல்லது புள்ள. என்ன ராசு இப்படி சொல்ற? அவ படிச்சு பட்டம் வாங்கணும் தானே இங்க இருக்கா? ஊரை விட்டு போயிட்டு அவ படிப்பு என்ன ஆகுறது, அதை யோசிச்சு பாத்தியா? அவ ஒரு பட்டம் வாங்குறதுக்குள்ள இங்க 1000 பட்டம் சூட்டிடுவாங்க அவளுக்கு. இது தப்பான இடம் புள்ள, இங்க படிக்கலாம் முடியாது, பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருக்க முடியும். பார்த்தல்ல, எந்த தப்பும் செய்யாத பூ மேல எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்கன்னு. அவளுக்காக இங்க சப்போர்ட் பண்ணி பேச கூட ஆளுங்க கிடையாது. ராசு, என்னைக்கும் ஜீவா சார் அவளை கைவிட மாட்டார் ராசு. அவரு தான் அவ கையை விட்டு தீபிகா கையை பிடிக்க போறாரு புள்ள. இனிமே அவர் தான் வந்து பூவை காப்பாத்த போறாரோ? நீ வேற. ராசு, நான் அதை சொல்லல. பூவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அவர் சப்போர்ட்டுக்கு வருவாருன்னு தான் நான் சொல்றேன். எவ்வளவு நாளைக்குமா வருவாரு? தீபிகா அவரோட வீட்டுக்கு மருமகள் ஆனதும் எல்லாமே மாறிடும். அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே மாறிடுவாங்க. அவள் படித்தே தீரணும்னா பூவை ஊரும்ல தங்க வச்சுக்கலாம். நான் கூட ஃபாரின் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒர்க் வீசா வர மாதிரி தான் இருக்குது. இன்னும் 2 லட்சரூபா புரட்டிட்டேன்னு வையேன், எல்லாமே முடிஞ்சிடும். அதான் இந்த சஸ்பெண்டை லீவாக நினச்சி ஊருக்கு போய் யாருக்கிட்டேச்சு பணம் போராட்டலான்னு இருக்கேன். சரி, நீ போய் ரூமில் இரு, நான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து பேசுறேன். ம், சரி. பூவு, அதான் நீ செய்யலன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இன்னும் நீ கவலைப்பட்டு இருக்க? எனக்காக உங்க அண்ணன் படியை ஏத்துக்கிட்டாருன்னு ஏறக்குறைய இந்த காலேஜில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நீயும் அந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டேன்னு எல்லாருக்குமே தெரியும். அதையே நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. ஏய், நான் செஞ்சேன் செயலுங்கிறத தாண்டி இது எல்லாமே என்னால் தான் நடக்குதுன்னு எனக்கு வருத்தமாக இருக்காதா? ஜீவா சாருக்கு அவமானம் ஆயிடுச்சேன்னு நான் யோசிக்காமல் இருக்க முடியுமா? என்ன செய்யறது, அவரை காதலிச்சது உன் தப்பு. அதை விட அவர் உன்னை கல்யாணத்துக்கு வற்புறுத்தினப்போ நீ சம்மதிக்காம போனது உன் தப்பு. நீ அப்பவே சம்மதிச்சிருந்தா இப்ப இப்படிலாம் நடந்திருக்குமா? அவங்க குடும்பத்தோட சூழ்நிலை தெரிஞ்சும் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு இருந்தாதான் புள்ள தப்பு.
அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அத பத்தி இனிமே பேச வேண்டாம். பேசினாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்ப இருக்கிற பிரச்சனையை முதல்ல பாப்போம். முதல்ல அந்த செவத்துல அசிங்கமா எழுதுனது யாருன்னு கண்டுபிடிக்கணும். போ, போய் லேப்ல மைக்ரோஸ்கோப் இருக்கும், அத கொண்டு வா, கண்டுபிடிக்கலாம். வேற யார் பண்ணிருக்க போறா? கை பொண்ணுக்கு கண்ணாடி எதுக்குடி? இதெல்லாம் பண்ணது வேற யாரும் இல்ல, தீபிகா தான். அவளை தவிர இந்த மாதிரி காரியம்லாம் வேற யாரும் செய்ய மாட்டாங்க. தீபிகாவா? அவளே அவளை பத்தி தப்பா எழுதுவாளா? கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் அவ இந்த மாதிரி பழைய டிராமாலாம் போட வேண்டிய அவசியம் என்னடி வந்துச்சு? ஏதோ ஒரு திட்டத்தோட அவதான் இப்படி பண்ணிருக்கா, அது மட்டும் நிச்சயமா தெரியும். இல்ல, தீபிகா அப்படி பண்ணிருப்பான்னு என்னால நம்ப முடியல. என் மேல கெட்ட பேரை உண்டாக்கணும்னு வேற யாரோ தான் அதை பண்ணிருக்காங்க. இல்ல பூ, புரியாம பேசாத புள்ள. எனக்கு தீபிகா மேலதான் சந்தேகம். அவ தான் இப்படி எல்லாம் பண்ணிருப்பா, அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பூவு, நல்லா யோசி. தீபிகாவை தவிர உனக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு வேற யார் நினைப்பா? இதே சம்பவம் உனக்கும் எனக்கும் நடந்திருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ஒரு மூலம் கைத்துல உயிரை விட்டுருப்போம். விட்டுருப்போமா இல்லையா? இந்த மாதிரி மூளையில உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டா இருப்போம்? இது ஒன்னே போதும் புள்ள, அவ தான் பண்ணிருக்கான்றதுக்கு. இத பருப்பு, நீ நம்பனா நம்பு, நம்பாட்டி போ. ஆனா இத செஞ்சது தீபிகா தான். இதுல நாம நேர்ல போய் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியவங்க லிஸ்ட் எழுதியிருக்கேன், கரெக்டா இருக்கான்னு நீங்களும் சித்தியும் ஒரு வாட்டி செக் பண்ணிடுங்க. ரவி, எனக்கு தெரிஞ்சு இதுல எல்லார் பேருமே இருக்கு. வேற யாராவது மிஸ் ஆயிருக்காங்களான்னு ராஜமாதான் பார்த்து சொல்லணும். அவளுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். நான் கொடுக்க வேண்டிய லிஸ்ட் எல்லாம் தனியா ரெடி பண்ணிருக்கேன். ஓகே. அவ எப்பவுமே உஷார்தான். ரவி, சுந்தரமஹால் புக் பண்றதா சொன்னியே, நீ கூட கிடைக்கும்னு சொன்னியே, என்ன பாச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, முதல்ல புக் பண்ணவங்க வேற மண்டபம் பாத்துக்கறேன்னு சொன்னாங்க. நானும் கிடைச்சிரும் நினைச்சேன், ஆனா கடைசி நேரத்துல அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையா, இந்த மண்டபம் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்களா. ஓ, இந்த சித்திக்கும் தீபிகாவுக்கும் என்னதான் இருக்கும்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் ரகசியம் பேசிக்கிட்டே இருக்காங்க. அவதான் தீபிகாவை ரொம்ப கெடுத்து வச்சிருக்காப்பா. என்ன தீபி, காலேஜ்ல ஒரே கலாட்டாவா? பின்ன நடக்காம எப்படி இருக்கும்? நீத பயங்கரமா கொளுத்தி போட்டுட்டியே. ஜீவாவோட ரியாக்ஷன் எப்படி முதல்ல அத சொல்லு. எல்லாம் எதிர்பார்த்த ரியாக்ஷனா தான் இருந்துச்சு. அவன் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். என் பக்கத்திலேயே தான் இருந்தான். அவளுக்கு அவன் சப்போர்ட் பண்ணிருப்பானே. பண்ணான். ஆனா என் எஃபெக்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி அவ பெர்ஃபார்மன்ஸ்ல அப்படியே டம்மி ஆயிடுச்சு. நான் பெருசா சீன் போட்டேன்ல, என் மானம் போச்சு, கௌரவம் போச்சு, மரியாதை போச்சு, எல்லாம் போச்சுன்னு அழுதுகிட்டே இருந்தேன். என்ன என்ன, அவளை காலேஜ்ல இருந்து சீட்டு கிழிச்சு அனுப்பிட்டாங்கல்ல? நாம நினைச்சது தானே நடந்துச்சு. நாம நினைச்சதுதான், ஆனா அதுல ஒரு எதிர்பாராத ட்விஸ்ட் நடந்துருச்சு. கிராணி, என்ன? அத கேட்டு அவளை அடிச்சு மிதிச்சு துரத்திட்டானா, இல்ல அவளை தூக்கல தொங்கிட்டாளா? இல்ல கிராணி, அந்த முட்டாள் ராசுக்குட்டி நடுவுல போந்து நாம நினைக்காத ஒன்ன நடத்திட்டான். அந்த ராசகுட்டி அப்படிலாம் எழுதினது நான் தான் சொல்லி எல்லா பழியையும் அவனே ஏத்துக்கிட்டான். பிரின்சிபலும் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இது ட்விஸ்ட் இல்ல, நம்மளோட தோல்வி. ராசகுட்டி நமக்கு எதிரி இல்ல, அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன? அந்த பூங்குடி தப்பிச்சிட்டாளே, இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாமே வேஸ்டா போச்சு. இதுல ஒரே ஒரு நன்மை நடந்திருக்கு கிராணி. ஒரு நன்மை இல்ல போ. இல்ல கிராணி, ராசகுட்டி பூங்கொடிய காப்பாத்ததான் இப்படி பொய் சொல்லிருக்கான்னு ஜீவா உட்பட எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு.
ஜீவா அதை பண்ணது பூங்கொடிதான்னு நம்புறான். இதுல அடிஷனலா நடந்தது என்னன்னா, ராசுக்குட்டி எதுக்காக பூங்கொடிய காப்பாத்தணுங்கிற கேள்வி வந்துச்சு. அதுக்கான ஆன்சர், அவன் பழைய காதலிய காப்பாத்ததான் இப்படி பண்ணிருக்கான், அந்த காதலை ரென்யூ பண்ணதான் இப்படி குற்றத்தை ஒத்துக்கிட்டான்னு ஜீவாவே நம்ப ஆரம்பிச்சிட்டான். சீன் அந்த மாதிரி திரும்பிடுச்சு. அது ஓகேதான், ஆனா ஓகே இல்ல. அதுக்கு அந்த பூங்கொடிக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும். தீபி,